ஹாய், ஹலோ, எங்க பார்த்தோம் ஹன் ஜி ஹச். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், எல்லாரையும் பயமுறுத்த வச்ச ஒரு சம்பவம் திருப்பியுமே நடந்திருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் பிரதாப்போட ஒரு கேஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஹியூமனை கிட்டத்தட்ட 25-35 துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஒரு சம்பவம், சேம் அதே மாதிரி சம்பவம் திருப்பியும் நடந்திருக்கு. திருப்பியும் நடந்திருக்கு. எனிவேஸ் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பியுமே வந்து பார்த்தோன்னா அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நீ மீண்டு வராமல் இருந்தவங்களுக்கு இப்போ திருப்பியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாகவே வளர்ந்து விழுந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் தான் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு 2022. அதுவும் பயங்கரமான ஒரு பெரிய சம்பவம். அதே மாதிரி இப்போ திருப்பியுமே நடந்திருக்கு. அஸ்ஸாமில் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு கப்பலுக்கு. அவங்களோட பேர் வந்து அந்த பொண்ணோட பேர் வந்து வந்தனா கலிதா. இவங்க ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் மணி என்ன நடக்குது அப்படின்னா அந்த வந்தனா கலிதா அவங்க வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸுமே வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு ஒன்றும் அப்படி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நவம்பர் 21 அந்த லாஸ்ட் இயர் நவம்பர் 21 வந்து அவங்களோட மாமியாரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து யாரோ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுக்கிறாங்க. இவங்க வந்து லீன் ஆகிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு அப்போ போய் வந்து திருப்பியுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் தராங்க. திருப்பி தந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் போலீஸ்க்கு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பிப்ரவரி 14 அன்னைக்கு வந்தனா கலிதா நிர்மாடே அப்படின்றவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியுமே தராங்க. இந்த ரெண்டு கேஸுமே என்கொயரி பண்ண விசாரிக்க ரெடி ஆகுறாங்க. வந்து போலீஸ் வந்து ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. என்கொயரிமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிச்சு இல்லை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க இப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தவொடனே ஒரு ஸ்பெஷல் குரூப் ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குரூப்பே வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணி அவங்களை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. ஒருவேளை இவங்க எது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி வந்தனா கலிதா நிர்மாலியடை இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே வந்து போலீஸ் வந்து இவங்கக்கிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பல விஷயங்கள் வெளியே வருது. பல விஷயங்கள் வெளியது போலீஸே வந்து பார்த்தோன்னா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு மிரண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, சொன்னதை அடுத்து இந்த விசாரணையில் என்னென்ன வெளியே வந்துச்சுன்னு பாருங்க. அவங்க அந்த விசாரிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. ரெண்டு பசங்க, ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. அந்த பசங்க கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு அவரோட ஹஸ்பண்ட் யாருன்னா வந்தனா கலிதாவோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி அவரோட பாடியை 3 துண்டாக வெட்டி பால்தீன் கவரில் வந்து உள்ளே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னா இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் அதோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை வச்சு இந்த ஒரு கொலை நடந்திருக்கு. செகண்ட் ஃப்ரெண்டை வச்சு ஜூலை 26 சேம் அவரை எப்படி கொலை பண்ணாங்களோ வந்தனா கலிதாவோட ஹஸ்பண்ட் எப்படி கொலை பண்ணாங்களோ சேம் ப்ராசஸ் அதே மாதிரி அவங்களோட மாமியார் அந்த பொண்ணோட மாமியார் அப்பா அவரோட ஹஸ்பண்டு அவருக்கு அவரோட அம்மா அவங்கள வந்து சேம் அதே மாதிரி செகண்ட் பாய் ஃப்ரெண்டை வச்சு தூக்கியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. பாடியை 3 பீசஸாக 3 துண்டாக வெட்டி பால்தீன் கவரில் போட்டு உள்ளே பேக் பண்ணி வச்சு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. சேம் இதே மாதிரி இதே ஒரு விஷயம்தான் அங்கே நடந்துச்சு. எப்படின்னா போன வருஷம் அந்த லாஸ்ட் அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்ரதா அப்தாபோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அவன் வந்து அப்படி கொலை பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்போ அடுத்த நாளே வந்து பார்த்தா டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்ண கூட போனோம். அது ஒரு பெரிய ஒரு சம்பவம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் தரேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஐகார்டில் லிங்க் தரேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3 பீஸை வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஹெட்டை வந்து தலையை மட்டும் ஒரு தனி பீஸை வந்து வெட்டியிருக்காங்க. அடுத்து பாடியை 2 துண்டாக வெட்டி ஒரு டாக்ஸியில் வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. எப்படின்னா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும் போது வேறு இடத்துல இப்போ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா போயிட்டுருக்கும் போது வேறு இடத்துல ஒவ்வொரு பீஸையுமே வந்து பார்த்தோன்னா வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றையும் அங்கங்கே வந்து பார்த்தோன்னா வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 17 வந்தனா கலிவா அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணி
அவரையுமே வந்து பார்த்தோன்னா அஞ்சு துண்டாக வெட்டி சேம் இதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு டாக்ஸில் வச்சு அவங்களோட பாடி பார்ட்ஸையுமே வந்து பார்த்தோன்னா வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. பயங்கரமாக இப்போ வந்து பார்த்தோன்னா பேசப்பட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 18th ஃபஸ்ட்டு ஒரு கொலை பண்ணாங்கல்ல, சேம் அதே மாதிரி ரெண்டு கொலையுமே வந்து பார்த்தோன்னா மேஷ் பண்ணியிருக்காங்க. மூணு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா வந்தனா கலிதா, அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேர்த்தையும் வந்து பார்த்தோன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் இயராக எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ரதா அப்தாப்போட கேஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே நடந்துச்சு. ஏன்னா அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா போன வருஷம் நடந்ததில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது வரைக்கும் அந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்கல. அந்த வருஷம் இல்லை, பொதுவாக இப்படி நடக்கவே கிடையாத ஒரு சம்பவம் வந்து பார்த்தோன்னா அப்போ அப்படி நடந்துச்சு. ஒரு 35 துண்டாக ஒரு பொண்ணோட பாடியை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அது அடுத்த நாளே வந்து இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கா, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அஸ்ஸாம்ல இப்ப திருப்பியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே நடந்திருக்கு, செகண்ட் மந்த்ல. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியல. பயங்கரமான ஒரு என்கொயரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. மூணு பேர்த்தையுமே பாரஸ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இன்னமும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறது. ஏன்னா விசாரிக்கும் போது இது ஒரு சைடாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது எல்லாமே வெளியே வர வந்து அவுட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆனால் அஸ்ஸாமில் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அத்தனை மக்கள்னாலையுமே வந்து பேசப்பட்டுருக்காங்க. அஸ்ஸாமில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அதுலேருந்தே நான் அவங்க மீண்டு வரல, மக்கள் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா சேம் இதுதான் ஒரு விஷயமே நடந்துச்சு. அப்போ அந்த ஸ்ரத்தா அப்தா போட கேஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா மீண்டு வெளியே வராத மக்கள் இப்போ திருப்பியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து இப்போ இந்த கேஸ் வந்து விழுந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து பார்த்தோன்னா பேசப்பட்டிருக்கு. அஸ்ஸாமில் அத்தனை பேருமே வந்து பார்த்தோன்னா என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு இதுவே நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கறத போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க அவுட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வெளியே வரும், இல்லை இது மட்டும் தானா, இதை தாண்டி வேற எதுவும் பண்ணியிருக்காங்களா, இல்லை நிறைய விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கறது அவங்க சொல்ல போற விஷயத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். அவங்க விசாரணையில் என்னன்னு தெரிய வருது, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லுவாங்க, அதுல தான் நமக்கும் தெரிய வரும். எனிவேஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் திருப்பி சொன்னமாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பை.